ஏற்றம் தரும் ஏப்ரல் மாத ராசி பலன். ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலனை டீட்டெயிலாக நான் அவரோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு, நீங்களும் இந்த ராசி பலனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஒரு பேசிக்கான சில தகவலை கொடுத்துட்டு நான் இந்த ராசி பலனை உங்களுக்கு துவங்குறேன். நிறைய பேர் வந்து இப்போ துலாம் ராசி, மீனம் ராசி, இல்லைனா ஒரு சுப பலனை நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கோம், ஆனால் நடக்கலையே, அதை பற்றி வருத்தங்களை தெரிவிக்கிறீங்க. நான் அடிப்படையில் ஒரு விஷயத்தை இன்னைக்கு உண்மையாக ஷேர் பண்ணிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12 ராசிக்கும் பலன்களை சொல்லும் பொழுது ஒரு பொது பலனாக நம்ம வந்து அதிகம் நெகட்டிவ் வந்து சொல்கிறது கிடையாது. 120 கோடி பேருக்கும் மேலான ஒரு இந்திய மக்கள் தொகையில் 10 கோடி பேருக்கு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணாலும் ஒரு ராசி வரும். ஸோ ஒரு ராசிக்கு 10 கோடி பேர். ஒரு ராசிக்குண்டான ஒரு சுபமான ஒரு பாசிட்டிவான பலன் சொல்லும் பொழுது 10 கோடி பேருக்கும் பொருந்துமானு கேட்டிங்கன்னா அப்படி பொருந்தாது. அப்போ அதில் ஏதோ ஒரு சூட்சம் இருக்குது. உங்கள் ராசி முதல்ல உங்கள் ஜாதக கட்டம். இந்த ஜாதக கட்டத்தில் சுபமான ஜாதகமா, யோகமான ஜாதகமா, யோகமான திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை தோஷமான ஜாதகமா, தோஷமான கிரகங்களுடைய திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை மத்தியமமான ஜாதகமா, குட் அண்ட் பேட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா, இப்படி முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு யோக திசையா பாவ திசையா இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் சொல்கிற சுப பலன்கள்லாம் ஒரு யோக திசைகள் யோக ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், மிஸ் ஆகாது. லக்னம் லக்னத்துடைய தசாபதியும் நீங்கள் பார்த்துக்கிறது அவசியம். இப்போ ஒரு வேளை தோஷமான ஒரு ஜாதகமாக இருக்குது, நிறைய தோஷங்கள் இருக்குது, அதோடைய நெகட்டிவிட்டி இல்லை ஒரு கெடு கிரகங்களுடைய நேரம் வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னா, என்ன தான் நீங்கள் துலாம் ராசியாக இருந்தாலும், மீன ராசியாக இருந்தாலும், கடக ராசியாக இருந்தாலும், பலன்கள் நடக்கும்போது அதுக்கு எதிர்மறையாகவும் கொஞ்சம் நடக்கும். அப்போது இது எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது? பர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கணும், பிறகு உங்கள் ராசியை கம்பேர் பண்ணணும், உங்கள் லக்னம் உங்களோட பிளானட்ரி பொசிஷன்ஸை மேட்ச் பண்ணும்போது தான் இது அக்யூரேட்டாக தெரியும். அப்போது மத்தியமமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில சமயத்தில் நல்லதும் நடக்கும், சில சமயத்தில் தீய பலனும் நடக்கும். ஸோ இன்னிலிருந்து இந்த மாதம் முதல் நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல சுப பலன்கள் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும், அசுப பலன்கள் ஒருவேளை தோஷமான ஜாதகமாக இருந்து நேர காலம் கொஞ்சம் சரியில்லை, அசுப பலன்கள் என்ன நடக்கிற வாய்ப்பு இருக்குது, அதுக்கு எளிமையான ரெமெடி என்ன, இது மூணுத்தையும் கொடுக்குறோம், ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ரிஷபம் ராசி பலன்கள். இப்போ ரிஷபம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம பாசிட்டிவாக தான் சொல்லிகிட்ருக்கோம். ஒரு சில லாஸ்ட்டு கமெண்ட்ஸில் நான் பார்த்தேன், வருத்தமாக இருக்குது, இன்னும் எங்களுக்கு வேலை கிடைக்கல, இன்னும் வந்து லவ் செட் ஆகலை அப்படின்னு நிறைய ஷேரிங் இருந்தது. நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிளியராக ரிஷபம்க்குண்டான முதல்ல பாசிட்டிவான பலன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது யோக திசை, யோக புத்தி, யோகமான ஜாதகத்துக்கு பாசிட்டிவாக என்ன நடக்க போகுது. அதுக்கு பிறகு ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷத்துக்கு என்னென்ன நெகட்டிவ் நடக்க வாய்ப்பு இருக்குது, எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ரிஷபம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பிளானட்ரி பொசிஷன்ஸில் நம்பர் 1 உங்கள் ராசியான ரிஷபம்க்கு அதிபதி சுக்கரன். இந்த சுக்கரன் வந்து கும்பத்தில் புதனோடு இணைஞ்சிருக்கார். பாருங்கள், ரிஷபத்துக்கு அதிபனான சுக்கரன் புதனோடு இணைஞ்சாலே ஒரு பெரிய யோகம், ராஜ யோகம். இந்த ராஜயோகம்னா என்ன செய்யும், ஒரு யோகமான ஜாதகம் இருக்குது, இந்த கும்பத்தில் சுக்கரனும் புதனும் ஒன்றா சேர்ந்திருந்தால், சுக்கரன் உங்கள் லக்னாதிபதி, புதன் உங்களுக்கு பஞ்சமாதிபதி, புதன் உங்களுக்கு தனாதிபதி, அப்போது இன்கம் க்ரோத், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய ஒரு பாத் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ உங்களுடைய வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு அன்ஸ்டாப்பபிளாக இருக்கும். இது வந்து சுக்கரன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய யோகம். செகண்ட் திங் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கரன் உங்களுக்கு கும்பத்தில் இருந்து அடுத்த நகர்வு வந்து 16ஆம் தேதி உச்சம் பெறுவார். ஸோ உங்களுடைய ராசிநாதன் 16ஆம் தேதி உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய பலம் இன்னும் அதிகரிக்கும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இதில் குறிப்பாக மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெறும்போது புதனும் அது கூடயே ட்ராவல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், 12ஆம் தேதி நம்ம வந்து இந்த புதனை 12ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் புதனுடைய டிரான்சிட் வந்து சுக்கரனுக்கு இணையத்துக்கு முன்கூட்டியே அந்த இடத்த போய் அடையும். அப்போ இந்த மந்த் ஃபுல்லாக, ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு இன்கம் எப்படி இருக்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஜாப் அல் கரியர் இல்லை வந்து சேல்ஸ் பர்சன் யாராக இருந்தாலும் இன்கம் ஸ்டாண்டர்டாக நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். இது இந்த மாதம் முழுக்க இருக்கக்கூடிய சுபம். மன மகிழ்ச்சி, மனசில் ஒரு ஆரோக்கியம், ஒரு தெம்பு, ஒரு புத்துணர்ச்சி, ரொம்ப ஒரு ஹெல்த் சப்போர்ட், இதுவும் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு வந்து ஹைலி பாசிட்டிவ் அண்ட் ஃபேவரபிள். சரி, புதுசாக ஒரு வாய்ப்பு ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீங்க, வேலையாக இருக்கட்டும், ஒரு வேலை தேடிட்டே இருக்கீங்க, இந்த மாதம் கிடைக்குமா, அடுத்த மாதம் கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது, அது இந்த ஏப்ரல் மாதத்தில் டெஃபினட்டாக கிடைக்கும். ஒரு லைஃப்பில் வந்து ஒரு கரியரே ஷிஃப்ட் பண்ணணும், நம்ம வேறு ஒரு கரியரில் வந்து என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும். இதில் ரிஷப லக்னங்களை பிறந்தாலும் அந்த வாய்ப்பை கொடுக்கும். இது ஒரு சுபமான பலனாக எடுத்துக்கிறோம். சனி என்ன பண்ணுறாருன்னா, 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட நம்ம ரிஷபமுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் சொல்லியிருக்கோம். ஏன்னா சனியோடைய பார்வை என்ன பண்ண, நேராக இன்கம் ஹவுஸில் போய் விடும், 2வது வீட்டில் போய் சனி பார்வையிடும். ஸோ வருமானம், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கவங்களாம் ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் பொதுவாகவே ரிஷப ராசியில் பிறக்கிறவங்களாம் இந்த கலைத்துறை, சினிமா துறை, எழுத்தாளர்கள், ஒரு தன்னை வந்து தன்னுடைய முகத்தை காமித்த, அதாவது ஒரு நடிகர்கள்,
நடன இயக்குநர்கள் இல்லைனா வந்து மியூசிஷியன் இந்த மாதிரி கலை சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுக்குமே இந்த சுக்கரன் வந்து ஒரு ஒளி வீசக்கூடிய கிரகம். அந்த கிரகத்துடைய தன்மையில் இந்த ரிஷபத்தில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் டெஃபினட்டாக இந்த மந்த் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். சனி எட்டாம் இடத்துல இருந்தாலும் கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடம், குருவோடைய இளையர சனி. ஸோ சனி வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் நெகட்டிவ் பிளான்ட்டாக இருந்தால் கூட இப்போ ஒரு பாசிட்டிவ் பிளான்ட் கூடயே இருக்குது. இப்போ குருவும் சனியும் சேர்ந்து இருக்கும் பொழுது சனியுடைய அந்த ஃபோர்ஸை குரு என்ன பண்ணுவார், கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம். இது ஒரு சுபமாக எடுத்துக்கலாம். இன்னொரு ரிஷபாவை பொறுத்த வரைக்கும் எட்டு கதிபன் எட்டாம் இடத்துல இருந்தால் ஒரு யோகம். உங்களுக்கு எயித் ஹவுஸே வந்து ஒரு சிரமமான இடமா இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு அதிபன் குரு அவரே எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த கஷ்டங்களை கொடுத்தாலும் அதுவே பாக்கியங்களாகவும் சேர்த்து கொடுத்துருவார். கேதுவோட குரு இணையிறது உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத வருமானங்கள் தேடி வரும். இதெல்லாம் வந்து சுபமான பலன்கள். கல்வியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, புதன் சுக்கரோட சேர்ந்தாலே மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உற்சாகத்தோடு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும், எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணுற சான்ஸ் கொடுக்கும். மேரேஜ் பிளான்ஸ் எட்டில் வந்து குரு, எட்டில் சனி, கேது, எல்லா கிரகங்களும் இருக்குது. எவ்வளோ தடை போட்டாலும் அந்த தடைகளை மீறி கல்யாணம் பண்ணுற வாய்ப்பை இந்த புதன் சுக்கரன் சேர்க்கை கொடுக்கும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரிஷபமுடைய செவ்வாய் இருக்கிறது தைரியம், ஒரு மனசில் வந்து ஒரு கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். நீண்ட நாளாக விரும்பின ஒரு வாழ்க்கையை உங்களை தேடி வரதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். ஃபேமிலி ரீயூனியன், குடும்பத்தில் உள்ள சச்சரவுகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு சுபமான பலனாக எடுத்துக்கிறோம். இப்போ ராகு செகண்ட் ஹவுஸில் இருக்குது. இது வந்து ஃபாரின் ட்ராவல் பண்ணி போய் இன்கம் எடுக்கணும், எனக்கு வந்து வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் நினைக்கிறவங்களுக்கு ஃபேவராக நடக்க ஆரம்பிக்கும். இது ராகு போல நடக்கக்கூடிய பலன்கள். சூரியன் என்ன பண்ணுறாருனா, 13th ஆஃப் ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்துட்டு 14th ஆஃப் ஏப்ரலில் உச்சம் பெற்று 12th இடத்துல வரார். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸில் உள்ளவங்களுக்கு ட்ராவல் நிறைய இருக்கும். ஒரு அரசாங்க பயணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இந்த இப்போது அரசியலில் உள்ளவங்களுக்கு ஒரு சூறாவளி சுற்று பிரச்சாரம் பயணம், சுற்று பயணம் பிரச்சாரங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது சூரியனால். சூரியன் 12th வரதுனால ஹெல்த் கொஞ்சம் கேர் எடுத்தால் போதும், மேஜராக ஒன்றும் கிடையாது. சில முக்கியமான பொறுப்புகள் தேடி வரும் ரிஷபம் பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளவு நம்ம வந்து பாசிட்டிவாக பார்த்துருக்கோம். இப்போ ஒருவேளை உங்கள் ஜாதகம் கொஞ்சம் தோஷமாக இருக்குது, தசா புத்திகள் வலுவாக இல்லை, நெகட்டிவாக ஏதாவது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன், நீங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துங்க. சனி எட்டாம் இடத்துல இருக்கிறது ஜாப் பிஸ்னஸில் வந்து நிறைய டல்னஸ் கொடுக்கும். தோஷமான ஜாதகமாக இருந்து தசா புத்தி வலுவாக இல்லைனா மட்டும் ஒரு டல்னஸ் கொடுக்கும். ரெண்டாவது, மணி யாருக்கையாவது கொடுத்து மாட்டிக்கிறது, இந்த பணம் கொடுத்துட்டு திரும்பி வாங்க முடியாமல் கஷ்டப்படுறது, ஒரு சிலருக்கு சின்ன சின்ன வழக்குகளை சந்திக்கிறது, இந்த மாதிரி ஒரு அமைப்புகளும் உண்டு. அடுத்தது இந்த குருவும் சனியும் சேர்ந்துருக்கு பாருங்கள் எட்டாம் இடத்துல, சுபமாக நிறைய பல நடக்கிற மாதிரி வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் கை நழுவி போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு விஷயங்களாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நெகட்டிவான சைடில். அதுக்கப்புறம் ராகு கேது இந்த கிரகங்களுடைய இந்த பொசிஷன் வந்து என்னென்னா, ஹெல்த்து மைண்டு ஃபேமிலியை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு செப்பரேஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீண்ட நாளாக வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு பார்ட்னருக்காக நீங்கள் இயங்கிட்டே இருப்பீங்க, அது இன்னும் வந்து சேர முடியாமல் வாழ்க்கையில் இணைய முடியாமல் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், எதிர்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பும் இருக்குது. சரி, அடுத்தது சூரியன் வந்து நம்ம வந்து 12th இடத்துல இருக்கும்பொழுது ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் குறிப்பாக அவங்களுக்கு வேலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சில எதிர்பார்ப்புகள் வந்து எதிர்பார்க்க முடியாமல் வேறு மாதிரி பலன்களாக திரும்பத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. பண விரயத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது. கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து ஒரு தோஷமான ஜாதகமாக இருந்தால் ரிஷபத்தில் கவனமாக இருக்கலாம். என்ன பரிகாரம் பண்ணலாம், ரிஷபத்துக்கு யோக காரணே வந்து சனி தான். ஸோ சனி யோக காரணமாக இருக்கும்பொழுது நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு மென்டலி ரிட்டார்டு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு, மக்களுக்கு, ஏழைகளுக்கு அதிகமான உதவி செஞ்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த சனி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு யோகம் செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய விருப்பமான தெய்வத்தை சனிக்கிழமையில் நீங்கள் வர்ஷிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான வரங்கள் தேடி வந்து கிடைக்கும். இதான் நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன் தான், ஒரு ராசிக்கும் உண்டான சுபம் அசுபம்லாம் கலந்து கொடுத்துருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் யோகமான ஜாதகமா இல்லை தோஷமான ஜாதகமா, பரிகாரம் செய்ய வேண்டிய ஜாதகமா இல்லை ஒரு நியூட்ரலான ஜாதகமா, தசா புத்தி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்யூரேட்டாக ஒரு ஜாதகத்தை பற்றியும் பேச முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா டிஸ்பிளே தெரியிற என்ன நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி உங்கள் மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் வேணும்னா கன்சல்டேஷனுக்கு நீங்கள் எடுக்கலாம். இதை தவிர நமக்கு வந்து 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க இந்த மாத ராசி பலனை. இந்த பலன் மட்டும் இல்லாமல் ஹெட்லைன்ஸ் டிவியில் நமக்கு மாதந்தோறும் நம்மளுடைய நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் ஒவ்வொரு லெட்டருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன, ருத்ராட்சா, ஜெம் ஸ்டோன் இது மாதிரி நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் அப்லோட் ஆகிட்ருக்கு. அண்ட் ஒன் மோர் ஸ்மால் மெசேஜ், நிறைய பேர் எங்களுக்கு தெரியாமல் என்னுடைய வாய்ஸை மட்டும் காப்பி எடுத்து வேறு சில சேனல்களில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதை ஆதரிக்க வேணான்னு நாங்கள் மனமார்ந்து கேட்டுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.